தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் போராட்டம் தொடர்பான வீடியோக்களை நீக்க எக்ஸ் வலைதளத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு அழுத்தம் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவசாயிகளின் போராட்டம் தொடர்பான வீடியோக்களை நீக்க எக்ஸ் வலைதளத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு அழுத்தம் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகள், முக்கியமாக விளைபொருட்களுக்கு ஆதார விலை, குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லியை நோக்கி பயணத்தை தொடங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில் டெல்லியை சுற்றி இருக்கிற மாநில எல்லைகளில் விவசாயிகள் தடுத்து நிறுத்தப்பட்டு விவசாயிகளின் மீது கண்மூடித்தனமான தாக்குதல்கள் ஒன்றிய அரசால் நடத்தப்படுகின்றன. இந்த வீடியோக்களை சமூக வலைதளத்தில் பகிர்வதன் மூலமாக அவை மிக பிரபலமாக பகிரப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் விவசாயிகள் போராட்டம் தொடர்பான வீடியோவை நீக்க எக்ஸ் வலைதளத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு அழுத்தம் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். பால் முருகன், விவசாயிகள் போராட்டம் தொடர்பான வீடியோக்களை நீக்க எக்ஸ் வலைதளத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு அழுத்தம் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரம் என்ன? அதாவது கடந்த சில நாட்களாகவே விவசாயிகள் போராட்டம் வந்து தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகள் போராட்டம் தொடர்பான பல்வேறு வீடியோ மற்றும் புகைப்படங்கள் உள்ளிட்ட பதிவுகளை வெளியிடக்கூடிய கணக்குகள் வந்து முழுமையாக நீக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவை முடக்கப்பட்டிருப்பதாகவும் புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் தற்போது எக்ஸ் நிர்வாகம் வந்து ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. ஒன்றிய அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அந்த பதிவுகள் நீக்கப்பட்டிருப்பதாக, முடக்கப்பட்டிருப்பதாக எக்ஸ் வலைத்தளம் வந்து தெரிவித்திருக்கிறது. அரசினுடைய இந்த நிலைப்பாடு தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள எக்ஸ் நிர்வாகம், அரசினுடைய இந்த நடவடிக்கைக்கு தாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, அதாவது அதற்கு உடன்பாடு இல்லை என்ற கருத்தையும் எக்ஸ் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சுதந்திரமான கருத்துக்களை வந்து தொடர்ந்து பதிவிடப்பட வேண்டும், அந்த பதிவுகள் வந்து தொடர்ந்து நீடிக்கப்பட வேண்டும் என்பதே தங்களுடைய கருத்து என்றும் எக்ஸ் வலைத்தளம் கூறியுள்ளது. ஆனால் அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் எக்ஸ் வலைத்தளம் கூறியுள்ளது. ஆகவே கூடுதல் தகவல்களை தற்போது தெரிவிக்க இயலாது என்றும் எக்ஸ் நிர்வாகம் வந்து தெரிவித்திருக்கிறது. அதாவது கடந்த சில நாட்களாகவே விவசாயிகள் போராட்டம் மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பலர் கருத்துக்களை வந்து பதிவிட்டு வருகிறார்கள். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் வந்து வெளியிட இத்தகைய கருத்துக்கள் அடங்கிய கணக்குகள் வந்து முடக்கப்படுகின்றன, அந்த பதிவுகள் வந்து நீக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டிலிருந்து இயங்கக்கூடிய பல்வேறு நபர்களுடைய பதிவுகளும், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய பதிவுகள் கூட இந்தியாவில் வெளியிடக்கூடாது, இந்தியாவில் முடக்க வேண்டும் என்று கூறி தற்போது முடக்கப்பட்டிருப்பதாக பல புகார்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் எக்ஸ் வலைத்தளம் எதற்காக இந்த பதிவுகள் நீக்கப்பட்டன, ஒன்றிய அரசு என்ன நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது என்பதற்கான ஒரு விளக்கத்தை தற்போது அளித்திருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய அழுத்தத்தின் காரணமாக, ஒன்றிய அரசினுடைய உத்தரவின் காரணமாகவே இந்த பதிவுகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது எக்ஸ் நிர்வாகம் வந்து ட்விட்டர் மூலமே ஒரு விளக்கத்தை வந்து வழங்கியிருக்கிறது. ஆனால் இந்த நடவடிக்கைகளுக்கு எக்ஸ் நிர்வாகம் வந்து உடன்படவில்லை. கருத்து சுதந்திரம் தொடர வேண்டும், இந்த பதிவுகள் வந்து நீடிக்கப்பட வேண்டும் என்பதே தங்களுடைய கருத்து என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதன் காரணமாக அது குறித்து தற்போது கூடுதல் தகவல்களை வெளியிட முடியாது என்ற கருத்தையும் தற்போது எக்ஸ் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் ஒன்றிய அரசினுடைய நிர்பந்தத்தின் காரணமாகவும் உத்தரவின் காரணமாகவே இந்த கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. நிச்சயமா பால்முருகன், விவசாயிகள் போராட்டம் தொடர்பான வீடியோக்களை நீக்க எக்ஸ் வலைதளத்துக்கு ஒன்றிய பாஜக அரசு அழுத்தம் கொடுப்பதாக எக்ஸ் வலைதளம் தெரிவித்திருக்கிறது. விவசாயிகள் போராட்டம் தொடர்பான வீடியோவை வெளியிடும் எக்ஸ் கணக்குகளை முடக்க ஒன்றிய பாஜக அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் எக்ஸ் சமூக ஊடகத்தின் வாயிலாக தெரிய வந்திருக்கிறது. கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் வீடியோ பதிவு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் செயல்படுகிறோம் என்றும் எக்ஸ் சமூக ஊடகம் விளக்கமளித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகன் வழங்க கேட்டோம்.